அப்படின்னா ஐஸ்கிரீம் சீரீஸில் சாப்டர் 7 ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே ஐஸ்கிரீம் சீரீஸில் சாப்டர் 1 டு சாப்டர் 6 வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அதை விட இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மக்களே, இருக்கிற எல்லா கீப்பிட்டும் உடச்சு போட்டுருவான். எனக்கும் இருட்டுனா பயம் மக்களே. அட இங்க பாருங்களேன், அந்த க்ளோஸா இருந்த அந்த பைப்ஸ் எல்லாம் மூணு ஓபன் ஆயிருச்சு. பர்ஃபெக்டா, என்ன பர்ஃபெக்ட் இதான் பண்ண போறோடா என்ன? இருங்க என்ன பண்றான்னு பாப்போம். ஓகே, அந்த கன்னெல்லாம் எடுத்துட்டு நான் போய் உன் தங்கச்சியை காப்பாத்துறேன். உன்னோட தங்கச்சி ஆக்சுவலி இவன் சார்லியோட தங்கச்சி தானே? பேரு லிசா ஓவன்ஸ். சார்லி ஓவன்ஸ் என்னன்னு தெரியல. ஒருவேளை வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சி இவனுக்கும் தங்கச்சின்னு சொல்கிறானா என்னன்னு தெரியல. சரி ஓகே, லிசா நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு கன் எடுத்துகிட்டு உள்ளே குதிச்சிட்டான். குதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தான் அப்படின்னா, நான் உள்ளே குதிச்சதுக்கப்புறம் அந்த பைப்போட லிட்டெல்லாம் க்ளோஸ்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தான். மக்களே, என் தோட்டையில கிச்சி கிச்சி, அதனால இந்த வீடு லட்சியம் இடத்துல என் வாய்ஸ் கோணல் மண்ணாக தான் இருக்கும். அதனால என் வாய்ஸ் கட்டலாதீங்க. அதனால இத்தனை அதனால ஓகே மக்களே, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லிசாவும் ப்ளே பண்ணி தப்பிக்கிற மாதிரி இருக்கும், மைக்காவும் ப்ளே பண்ணி தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு பேரை வந்து காப்பாற்றுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம லிசா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே எப்படி வெளியே போகிறதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாம் மக்களே, மினி மீன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனை கொடுத்து க்யூட் க்யூட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு அழகழகாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது, ஆனால் நம்மளை பிடிச்சா அதை அடிச்சு போடுது. அதான் தெரியல. இருங்க, மேலே வந்து அந்த ரெட் கலரில் இருக்குது, அது க்ரீன் கலரில் மாறினா நம்ம வந்து இங்கேருந்து வெளியே போகலாம்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ அப்போ அது க்ரீனாக மாற்றணும் அப்படின்னா இங்கே தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் தான் மக்களே நம்மளுக்கு தெரியும், அரைகுறையாக தெரிஞ்சதுனால கஷ்டமாக இருக்குது. சரி இருங்க, இங்கே உருண்டை இருக்குல்ல, இதை எடுத்துட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்படிலாம் வச்சிருக்க மாட்டாங்க மக்கள், ஏதாச்சும் ஒரு பசில் மாதிரி வச்சிருப்பாங்க. நினைச்ச பாத்தீங்களா, இப்ப இதுக்குள்ள போட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டோர் ஓபன் ஆகும். இருங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த ரெட்டே வந்து கிரீனா மாறுதான்னு பாப்போம். மாறி இருந்தா சூப்பர், நம்ம இங்க இருந்து அந்த டோர் வழியாவே வெளியே போயிடலாம், செக் பண்ணுவோம். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல மக்களே. இருங்க, பாருங்க, கரெக்டாக வந்து க்ரீனாக மாறிடுச்சு. அப்போ இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த வழியாக தான் வந்து போகிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன தொடர்ந்து நான் எங்கடா பலசாலியானேன்? இருந்தாலும் எனக்கு பவர் இருக்கா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி இருங்க மக்கள், இங்கே என்ன ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா இந்த எஸ்கேப் வந்து முழுசாக தெரியாது, அரைக்குறையா தெரிஞ்சுட்டு வந்திருக்கனால எல்லாமே தேடுற மாதிரி இருக்கும். மூளை ஓ மூளைக்கா, நான் தான் சொல்லுவேன் உங்ககிட்ட அடிக்கடி, உனக்கு மூளையே இல்லைன்னு. ஓ மூளை இங்கே இருக்கும்போது உன் மண்டைக்குள்ள என்ன ஆகும்? அது ஏன் மூளை இல்லை, நல்லா பாரு, குட்டி மூளை, கோழி மூலமா இருக்கு, அது ஊ மூளை தான் எருமை. ஓகே மக்களே, அவங்க ஒரு ஃபியூஸ் மாதிரி இருந்துச்சுல, அதை வந்து ஷூட் பண்ற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவனை திட்டிட்டு இருந்ததுல அதை அப்பயே சொல்ல மறந்துட்டு. சரி இருங்க, அதுக்கு வந்து நம்ம கண் எடுக்கணும், அது அப்புறம் பார்ப்போம். இங்க வேற ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். ஒரு நிமிஷம், என்ன கப்பை பண்ணிய மினி மில்சர் யாரையுமே காணோம், ஓரவள் எல்லாரும் தூங்கினாங்களோ? தெரியல மக்களே, தூங்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அவங்க கண்ணை நம்ம இன்னும் மாட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க யாருக்குள்ளே நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் என்னெல்லாம் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கடை 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 தேடிடுவோம். அப்போ தான் எஸ்கேப் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன எங்கிருந்து ஹெலிகாப்டர் சவுண்டு ஆஹா, இங்கே பார்த்தியா, இதுக்குள்ளே எலி வச்சிருக்காங்க. எதுக்கு இது வச்சிருக்காங்க? இந்த ஹாம்ஸ்டர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல மக்களே, பட் இதுக்கு வந்து பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கலர் கோழி அப்படின்னு நம்ம பேர் வச்சிருவோம். பேர் வர நல்லா இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஐயோ, ஒரு இட்லட் ஆஃப் இந்தியாவை போச்சா? யா எலிக்குட்டியா, போய் கழியிரு, உடைய வச்சுக்கிறேன்.
தெரியாதுன்னு சும்மா தான் மக்களை சொன்னேன். ஆக்சுவலாக அந்த ஹாம்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு எஸ்கேப்க்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ண போகுது. பட் அதை வச்சு நம்ம என்ன ஹெல்ப் எடுக்க போகிறோன்றது ஐடியா இல்லை, நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும், அதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் ரூமுக்கு தான் போக வேண்டியது இருக்குது. அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சஸ் கார்டு தேவை, அதை வந்துட்டு நம்ம ஜேகிட்ட கேட்கலாம், நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்போ கம்யூனிகேஷன் ரூமுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் வந்திருக்கோம். இப்போ வந்து திருப்பி அகைன் ஒரு கட்சின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஜெயகிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அந்த நேரம்னு பார்த்து மேலேருந்து மைக் வர கொட்டி, அதாவது கீழே விழுந்துட்டா அது ஒரு கொட்டிடுச்சுன்னு வாயில் வருது. சரி ஓகே, மைக் இப்போ தான் வந்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்த மாதிரி டைலாக் டைலாகாக பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்கேப்புக்கு தேவையானதை பண்ணுவாங்களான்னு பாருங்களேன், அதை மட்டும் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, இங்கே மேலே வந்துட்டு ஜெயவும் சொல்லிட்டா கடைசியில் உன்னை கண்டுபிடிச்சிட்டு இப்போ தான் உன்னை எந்த மானிட்டரில் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ் வந்து எனக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு தேவைப்படுது, அதை வச்சு தான் நான் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ரூட் கார்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜே என்ன பண்ண போகிறான் அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. மேபி ஜே ஆக்சஸ் கார்டு எடுத்து கொடுக்க போகிறானா, அதை ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். அது எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஏரியாவில், அதாவது நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் ஒன்ல ப்ளே பண்ணும்போது பார்த்துருப்போம் பார்க்கிங் ஏரியா அங்கே இருக்குது. அதுக்கு எதுக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன், இவனை எழுப்புறீங்க ஒருவேளை. கண்டுபிடிச்சிட்ட மக்களே, சார்லி எழுப்பி சார்லியை தான் வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு அனுப்பி அந்த ஆக்சஸ் கார்டு எடுக்க சொல்ல போறாங்க போல இருக்கு. பார்க்கிங் ஏரியாவில் ஒரு லாக்கர்ல தான் வந்து அந்த ஆக்சஸ் கார்டு இருக்கு. ஓகே, ராடோட வேன்ல ஏறணும் போல இருக்கு, அதனாலதான் மக்களே ராட ஆளை காணும். அவன் வேன்ல எங்க போறான்? ஐயோ பாவம், செவனே தூங்கிட்டு இருந்த குழந்தைய இப்படி தலை தெறிக்க ஓட விட்டாங்க. ஆமா மக்களே, தலை தெரிக்க ஓடி இப்ப ராடோட வேன்ல வந்து அவன் ஏறணும். ஏரியாச்சு மக்களே, இப்ப வந்து நம்ம சார்லியா பிளே பண்ணிட்டு இருக்கோம், இப்ப போய் ஆக்சஸ் கார்டு எடுக்கணும். ஐஸ்கிரீம் சாப்டர் 1ல வந்தோம், அதோட இப்பதான் இந்த இடத்துக்கே வரணும்னு நினைக்கிறேன். ஆமா மக்களே, எப்ப பார்த்த இடம் இந்த இடத்துல வந்துட்டு, அந்த குட்டி கார்ல எல்லாம் வந்து ஓட்டி ஓட்ட தெரியாம அங்க இங்க செவுதுல எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு இருந்தோம். சரி வாங்க, நம்ம ஆக்சஸ் கார்டு எடுப்போம். ஐயோ, நம்ம தேடற பொருள் எங்க இருக்குன்னே தெரியலையே. ஆனி வந்து அனுக்கம் கேக்ஸ் அப்படிங்களா, வாங்க வாங்க ஓடி ஓடிங்க. இத வந்து ஓட்டணும் அப்படின்னா நமக்கு சாவி வேணும் மக்களே. இது கீழே வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒன்றும் நகத்தணும் இல்லை, இதை தூக்கணும். சரி, இது அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த லாக்கர் எங்கே இருக்கு அப்படின்னு அதை தேடணும். ஆஹா, எல்லாமே தெரிஞ்சு வந்தாலே இந்த ஐஸ்கிரீம் கேம் கஷ்டமா இருக்கும். நாம எதுவுமே தெரியாம வந்துக்கிறோமே, முடிக்க முடியுமா? அறகுறையா தெரிஞ்சிருக்குல்ல மக்களே, அதை வச்சு எப்படியாச்சும் சமாளிச்சு கண்டுபிடிச்சிருவோம். இங்க இருந்து குச்சி என்ன, எது குச்சி மாதிரி இருக்குது? ஆமா குச்சி தான், ஒருவேளை அந்த கப்பை மணிய முதுகு சூரியத்துக்கு யூஸ் பண்ற குச்சியா இருக்குமோ? யாருக்கு தெரியும். இருங்க மக்களே, நம்ம வந்து லாக்கரை கண்டுபிடிச்சி, இதுக்கு வந்து மூணு சாவி வேணும்ன்றாங்க. இது ப்ளூவா கிரீனான்னு தெரியல, ப்ளூனே வச்சுப்போம். ப்ளூவு எல்லோ ஒரு மாதிரி மெஜந்தா கலர் மாதிரி மூணு சாவி கண்டுபிடிச்சி போடணும். எனக்கு தெரிஞ்ச நம்ம திறந்திருக்கிற ஷட்டர் பார்த்தாலே போதும் நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன்ல இருக்க ஷட்டர் இருக்குல்ல, அந்த ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாருங்க, சொன்ன மாதிரி வந்து கீழே வச்சிருக்காங்க ஒரு கீ. இந்த வாட்டி கேம் டெவலப்பர் ஷட்டர் திறந்து வச்சு நமக்கு ஹெல்ப் பண்றா போல. ஆமா மக்களே, நாங்க வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோ, டோர் மட்டும் ஓபன், அதாவது டோர் ஓபன்ல இருக்கிறத மட்டும் போய் தேடுங்க, கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஒரு சாவி எடுத்தாச்சு, இன்னும் ரெண்டு சாவி எங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த குச்சி எடுத்துட்டு வேற ஏதாவது இடத்துக்கு போற மாதிரி இருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன் மக்களே, நம்ம ஏரியால எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ ஐயோ, ஆடா யாரை இப்பறதுனே என்ன கத்துமே போடா போடியாரே, திரும்ப ஓடு. ஜஸ்ட் மிஸ் மக்களே, அவன் வரதே வந்து தெரியல. திடீர்னு பார்த்தா மியூசிக் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சுக்கு வர வந்துடா, க்ளோஸ் கால். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம் இப்போ. ஐயோ, இவ எங்க போனா ஓட மாட்டா போல இருக்கே. ஆஹா, பிட்டாடி வர்க்கிட்டு வரா, திரும்ப ஓடு. அவனுக்கு எப்படியாச்சும் வந்து டெமுக்கி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த சாவியை போட்டுருணும் மக்களை. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது எங்கேயாச்சும் விட்டுருவோம், திருப்பி அதை வேற தேடுற மாதிரி ஆயிடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் போலாம். இருடா இருடா. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டிக்கை வேற எடுக்கணும். ஸ்டிக்கை எடுத்துட்டு வேன்ல ஏறிடலாம். வேன்ல ஏறிட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு மேப் இருக்கும்ல, அடுத்து வேற எந்த லொகேஷனுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நான் அங்கே போனதுமே தெரிஞ்சிடும். அங்க போய் நம்ம வந்து சாவியை தேடலாம். எனக்கு போவா, இந்த ரூம் தான் நினைக்கிறேன் மக்களே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸ்டிக்கை எடுத்தாச்சு, இப்ப நேரா வேன்ல தான் போய் ஏறணும். ஐஸ்கிரீம் மேன் இருக்க கூடாதுங்க. அந்த கப்பஸ் மண்டல காணோம், ரைட் ஓகே. இந்த குச்சி எடுத்துட்டு எங்க போறோம்? ஆடா யார் இருக்கோனே, வண்டிக்கு எதிர்க்கவே நிக்கிறான் அந்த மாட்டுப்பல்ல. அப்படியே போய் சொல்லடா. ஓகே மக்களே, அவன் போயிட்டான் கிடக்குற வண்டி ஏறிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு எதை காட்டுறாங்க. சிண்ட்ராசே வண்டியை டீ ஸ்டால் போடுறான். ஆமாம் மக்களே, ஸ்டால் தான் போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில தான் வந்திருக்கும். ஸோ ஃபேக்ட்ரி பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ நம்ம இருந்தது பார்க்கிங் ஏரியா, அதனால அதுவும் கிடையாது. ஸோ மிச்சம் இருக்க ஸ்டால், ஸ்டாலில் தான் வந்து சாவி இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலுக்கு வந்தாச்சு. அதாவது இறங்க இறங்க துரத்துறா மக்களே, ஒரு பொருளை தேட விடுறேன்னு அங்கே ஹேண்ட்ஸ் இது கீழே விழுந்துச்சு, அது என்னன்னு பார்க்கறது கூட விட மாட்டேன். டைம் கேப் விடல, அங்கே ஒரு பொருள் இருக்கு. ஐயோ, பல லட்சமா பட்டி இருந்திருப்பா போல இருக்குதே. இந்த
ஆமா மாட்டினா அவ்வளவுதான் பண்ணு. ஓகே நமக்கு சாவி கிடைச்சிச்சு மக்களே, அந்த மெஜந்தா கலர் சாவி. இன்னொன்னு வந்து ரைட் ஓகே, ரெண்டாவது சாவி எடுத்தாச்சு. ஆமா அந்த மரத்துக்கிட்ட ஏதோ வெயிட் ஆகுன பாத்தியா, அது என்ன வெயிட்? அதான்டா சொல்ல வந்து, அதுக்குள்ள தான் நீ பேசிட்டு இவன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். அது வந்து இந்த ஹைட்ராலிக் ஜாக் மக்களே, இப்ப அந்த வண்டி எல்லாம் தூக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நம்ம முன்னாடி ஒரு தடவை அந்த அதை வச்சுதான் வந்து காரை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணோம். எனக்கு புரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நாம தான் அவனுக்கு டைம் பாஸ் நினைக்கிறேன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன் மக்களே, எங்க போனாலும் துரத்திக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இதை வச்சு நம்ம வந்து அந்த காரை தூக்கிட்டோம் அப்படின்னா அடியில ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னாங்களே, எனக்கு தெரிஞ்சு மெயினா அது லாக்கர் சாவி இருக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை அது இல்லனா கூட அதுக்கு ரிலேட்டடான வேற ஏதாச்சும் ஒரு பொருளா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வாங்க வாங்க தூக்க போறோம், நீங்களும் ஒரு கை பிடிச்சீங்கன்னா மூணு பேர் ஜாலியா போயிடலாம். அதாவது எனக்கு ஒரு வழி தெரியல மக்களே, அதனால டிராப் வச்சு போட்டு தள்ளிட சும்மா சும்மா துரத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா? இருங்க அடியில சாவி. பரவாயில்லையே, மூணாவது சாவியை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணுதான் புரியல, மூளை கைட்டுக்கிட்டு அப்புறமா உனக்கு எப்படி மூளை வேலை செய்யுது? ஏன்னா அது மூளை இருந்து என்னோடது கிடையாது, அது உன்னோட மூளை, அதனால என் மூளை நல்லா வேலை செய்யுது. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூணு சாவியும் போட்டுட்டு அந்த லாக்கர்ல இருக்க அந்த ஆக்சஸ் கார்டை எடுத்துட்டு போயிட்டு லிஸுக்கு வந்து கொடுக்க போறோம். அது அந்த ப்ராசஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா, அந்த யாரை போதும் லெஃப்ட் தான் வரா, நல்ல வேலை அவன் நம்மள பாக்கல, சீக்கிரமா போய் சாவி போடு. இருடா இருடா, நீ வேற பயமுறுத்தாத, நீ பேசுற பேச்சு கேட்டு அவன் டக்குன்னு பின்னாடி வந்துட போறான். ஓகே மக்களே, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இது வேற ஓப்பன் பண்ணிட்டேன், பெரிய வேர்ட்ஸா இருக்கு, இவ்வளவு படிக்க முடியாது மக்களே, நான் படிக்கல. நம்ம ஆக்சஸ் கார்டில் வந்து ஒன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு லிஸ்கிட்ட கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து ஃப்ளாட் ஆகி படுத்துடலாம் சார்லி கேரக்டருக்கு. எதுக்கு நம்ம வந்து ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு? ஏன்பா டிரைவர், ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கு போகணும், வண்டி எடுக்கிறீங்களா? இருடா அப்போ நல்ல வேலை முன்னாடி டிராப் வச்சிருந்தோம், இல்லை அவ்வளோதான். நம்ம என்ன வெடிக்கணும் போத்த வெடிக்கவே இல்லை, ஒரு வாரம் வீச்சதுக்கு போத்த வெடிக்குமோ தெரியல மக்களே. பட் இருந்த டிராப் எல்லாம் நம்ம இங்கேயே காலி பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லியாக விளையாடும் போது மட்டும் தான் இந்த டிராப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இருக்கிற டிராப் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காமல் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ நேராக ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அந்த ப்ளூ கலர் பைப் கிட்ட போயிட்டு நம்ம இதை வந்து கொடுத்துட்டோம்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். வாங்க நம்ம லிஸ்ட் கிட்ட வந்து இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். எனக்கு ஒரு விஷயம் தான், இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட ஒன்னு புரியவே இல்லை. இந்த கப்பை பண்ணிய இந்த ஃபேக்ட்ரி ஓனரா இல்ல நமக்கு டிரைவரா? ரெண்டும் நினைக்கிற மக்களே. அதாவது அவன் அசிஸ்டன்ட் யாரையுமே நம்புறது இல்லை, அதாவது சொந்தமா வேலை பண்றான். இருங்க, ஒருவேளை நம்ம சார்லியாவும் விளையாடுவோமோ தப்பிக்கிறதுக்கு? இங்க பாருங்க, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் கார்டை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். குதிக்க போறானா? அப்ப இவனையும் நம்ம காப்பாத்துறோம். அதானே, நம்ம சார்லி போய் குதிப்பாடா? அழகா போட்டுட்டு அட கேக் டேய், உன் தங்கச்சி அங்க மாட்டிட்டு இருக்காடா, கேக்க பார்த்தா ஆறு வாய புலக்கற, சரி சாப்பிடு. என்ன இந்த வெட்டு வெட்டா? ஏண்டா வாழ்க்கை இதுக்கு அப்புறம் கேக்க சாப்பிட மாட்டியாடா? தெரியல மக்களே, நம்மளுக்கும் பாக்குவோம் சாப்பிடும் லைட்டா தோணுச்சு, பட் இருந்தாலும் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கேக்கா, சரி அவனாச்சும் சாப்பிட்டுட்டு போட்டோம். சரி ஓகே, லிஸ்கிட்ட வந்து அந்த ஆக்சஸ் கார்டு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கு. அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எஸ்கேப்கான ரூட் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியும் மக்களே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம லிஸா போயிட்டு அந்த டோரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த நம்ம ஓப்பன் பண்றதுக்குள்ள கண்டிப்பா நிறைய மினிமேல்ஸோட தொல்லை இருக்கும், அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம இதை பண்ணணும். ஆமா, இந்த இடத்துல மட்டும் ஏன் எவனும் இருக்க மாட்டேங்கிறா? நம்ம வரும்போதும் இல்ல, இப்ப வெளியே போயிட்டு வந்தோம், இப்பவும் இல்ல. இப்ப இல்லைனாலும் இதுக்கப்புறம் இருப்பாங்க மக்கள். ஏன்னா அந்த டைம் வந்து ராட் வேன் எடுத்துட்டு எங்கேயோ போற வர்க் இருந்ததுனால இங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இங்க என்ன இருக்கு? சூப்பர் ஸ்டிக்கி கம் ஒரு சேரு, சாப்டர் 4ல பாத்தீமே அந்த பபிள் கம் தானே இது? அதே பபிள் கம் தான், பபிள் கம் தான் மக்கள். இங்க ஒன்னு இருக்கு, வேற வேற என்ன இருக்கீங்க? ஆஹா, மினிமல்ஸ் இவ்வளவு நேரம் இல்லாம இருந்தானுங்க, இப்ப மறுபடியும் வந்துட்டானுங்க. எங்க பார்த்தா ஆளு ஒரே தொலை பண்றதுக்கு வராங்க. ஓகே மக்கள், இந்த அப்புறம் ஒன்னன்ற ஆக்சஸ் கார்டு வந்து லிசோடுது. இத நம்ம அப்கிரேட் பண்ணனும் அப்படினா ஆக்சஸ் கார்டு வந்து 2 ஆ மாறும். ஆஹா, கப்பைஸ் பண்ணியே டே, நீ எப்பட இந்த பக்கம் வந்தே? நீ இதுக்குள்ளே வர மாட்டேங்கடா நினைச்சிருந்தேன். மம்மா, கண்ணில மட்டும் பற்றாம போடும் மக்களே, இல்ல அவன் திருப்பி துரத்த ஆரம்பிச்சிருவான். ஆல்ரெடி பார்க்கிங் ஏரியால அவங்க கிட்ட அந்த ஓடி தப்பிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிருச்சு, திருப்பி அதெல்லாம் முடியாது. இல்லவேளை மினி மில்ஸ் பார்க்கல, என்னடா இது? ஆமா, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கார்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. இத வந்து நல்லா அப்கிரேட் பண்ணி நம்ம 2க்கு மாத்துனதுக்கு அப்புறம் இத எடுத்துட்டு போய் நம்ம மைக் கிட்ட கொடுக்கணும். ஏன்னா மைக்கும் வந்து அந்த சைடு இது நம்ம ஓபன் பண்ணல, கொஞ்சம் அதே மாதிரி ஒரு டோரை வந்து இந்த ஆக்சஸ் கார்டு வச்சு ஓபன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஹலோ சார், யாராவது இருக்கீங்களா? ஏதர் மடம் தொலைாதீங்க, தோழி புடிச்சு. ஐயோ, தொரத்த ஆரம்பிச்சிட்டான். இவன் இங்க இருந்தாலும் வந்து தொரத்திடுறான் மக்களே. இப்ப ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு கம்யூனிகேஷன் ரூம் குள்ள வந்துட்டு இப்ப வந்து இந்த கார்டை நம்ம வந்து மைக் கிட்ட கொடுத்துட்டு மைக்கா வந்து சேஞ்ச் ஆயிட்டு இனிமே பிளே பண்ண போறோம்.
ஏன் அப்படின்னா நம்ம லிஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான பொருள் சில இது வந்து மைக் சைடில் இருக்கு. ஸோ மைக் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அந்த யாரை இப்போ வந்த பக்கம் இருக்கான், இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது மக்களே. அவன் வந்து நிறைய சீக்ரெட் பேசேஜ்லாம் வச்சிருப்பான் ஐஸ்கிரீம் மேனு. டக்குன்னு அங்கிருந்து இங்கே வந்தாலும் வந்துருவான் அந்த ஐஸ்கிரீம் மண்டையா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். ஐயோ ஒரே ரூம் ரூமாக இருக்குதே, எதுக்குடா இத்தனை ரூமாக கட்டி வச்சிருக்கீங்க? எனக்கும் தெரியல மக்களே, நம்மளை குழப்புறதுக்காக நினைக்கிறேன். இங்கே நாங்கள் ஏதோ ஒரு ஆயில் லீக் ஆகிட்டு இருந்துச்சு, இங்கே ஒன்றுமே இல்லை, டப்பா டப்பாவா இருக்கு, எங்க எங்க போறதுலயே தெரியல மக்களே. எனக்கு ஒண்ணும் புரியல, ஏதோ கண்ண கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. ஆமா இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப வந்து லிஸ காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம் மக்களே. ஆனா இப்ப ப்ளே பண்ணிட்டு இருக்கது நம்மள நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது, அதையும் கொஞ்சம் வர்க்கெல்லாம் பாதி முடிச்சிடறோம். இங்க பாத்தியா, ஏதோ ஒரு மினி மில்ஸ் படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மினி மில்ஸ்க்கு பிரைன் எல்லாம் போட சொல்லிருக்காங்க மக்களே. நம்ம லிஸ விளையாடும் போது ஒரு பிரைன் பார்த்தோம்ல, அதெல்லாம் இந்த இதுக்கு தான் தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த ரோபோட் அப்ஸ் தான் நம்ம வந்து எஸ்கேப்க்கு தேவைப்படும். ஐயோ இந்த கப்பைஸ் பண்ணேவா எங்க இருக்கறான்னு தெரியல. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து, அதாவது ஹாம்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ் எஸ்கேப்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ பார்த்த ரோபோட் வந்து மைக்கோட எஸ்கேப்க்கு வந்து இது பண்ண போகுது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபியூஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபியூஸை வந்துட்டு ஷூட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ கன் வந்து இது ரிப்பேராக இருக்குது, இந்த கன்னை வந்து இப்போ சரி பண்ண போகிறோம். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. துப்பாக்கி சரி பண்ணுற இடம் எங்கடா இருக்குது? அது எனக்கும் தெரியல மக்களே. மோஸ்ட்லி வந்து இந்த ஐஸ்கிரீம் சீரீஸ்லயே வந்து வர்க் பெஞ்ச் மாதிரி வச்சிருப்பாங்க, அங்க அத போயிட்டு தான் நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஆஹா, கிராஃப்டிங் டேபிள் மாதிரி இருக்கு. அப்ப இதுவா தான் நினைக்கிறேன், போடு இதுதான். ஆமாம் மக்களே, இங்கே வச்சதும் அது வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, கண்டக்டிவ் ஃப்ளூயிட் வேணும், அதுக்கப்புறம் ஸ்டிக்கி பூமர், அதான் பபிள் கம். சூப்பர் ஸ்டிக்கி கம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துமே, அது கண்டக்டிவ் ஃப்ளூயிட்னா வெளியே இருக்குது. ஆஹா, ரெண்டு போதும் பக்கத்து பக்கத்து தான் இருக்குது. ஆமாம் மக்களே, கண்டக்டிவ் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா மைக் இருக்கிற சைடில் தான் இருக்குது. பட் ஸ்டிக்கி சூப்பர் பபிள் கம்மா, சூப்பர் ஸ்டிக்கி கம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ் சைடு இருக்குது, அது அங்கே போயிட்டு அப்புறமா எடுக்கணும். ஐயோ, இது மினி மில்ஸுக்கு தொலை தாங்க முடியலையே. இல்லவேளை அது நம்மளை பார்க்கல மக்கள் எல்லாம் கியாமையா கியாமையான்னு கட்டி ஐஸ்கிரீம் மேனே இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுறோம். அப்புறம் பிரச்சனை தான். ஐயோ சங்கூதி தையிலே நம்ம தூண்டி முடிச்சிருவாங்களோ, ஃப்ளூயிட் எதிர இருக்கு பாரு, எதிர இருக்கு பாரு. இருடா இருடா, யாரும் பார்க்காதப்ப எடுக்கணும் மக்கள் எல்லாம், நம்மளோட உயிருக்கே வந்து கேரண்டி இல்லாம போயிடும். ஏன்னா மூணு லைஃப் தான் இருக்கு, நம்ம வேற ரெண்டு பேரை வந்து ரெஸ்கியூ பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ப்ளே பண்ணணும். டேய் என்னடா எல்லா இடத்துலயும் இருக்கீங்க? ஆஹா கப்பைஸ் மாண்டே வாடா, நீ ஒரு அந்த போற என்ன நடந்து வரோம், இது நார்மல் மோட்டரே. ஒருவேளை பக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே, இல்லைன்னா வந்து ஓடிதான் வந்திருப்பான், பார்த்ததுமே வந்து அப்படி கழுத்தை பிடிக்கிற மாதிரியே. சரி ஓகே, நம்ம வந்து கண்டக்டிவ் ஃப்ளூயிடை வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டிக்கி கம்மை தான் எடுக்க போகிறோம். அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கம்யூனிகேஷன் ரூமுக்கு போயிட்டு லிஸா தான் ப்ளே பண்ணணும். லிஸ் அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு அந்த கன்னை, அந்த பபிள் கம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா அப்படின்னா நம்ம கன்னை ரெடி பண்ணிடலாம். திருப்பி வந்து அந்த கன்னை நம்ம வந்து லிஸ்கிட்டே கொடுத்துடலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம லிஸா திருப்பி சேஞ்ச் ஆகிட்டோம். அதாவது இதனால தான் எனக்கு தெரிஞ்சு மைக் குதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா ரெண்டு சைட்லயும் பொருள் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறதுனால ஒருத்தர் ஹெல்ப் தேவைப்படும். இப்படி கது தொடர்ந்துட்டு வரும்போது திடீர்னு அந்த கப்பை பண்ணி எதை நினைக்கிறானா? எப்படி நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், உனைய புடிச்சு குடுத்துட்டு போயிருவேன். அது உனக்கு எப்படி இருக்கும்? சும்மா நம்மளுக்கு எனிமி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா மக்களே. சரி ஓகே, நம்ம வந்து அந்த சூப்பர் ஸ்டிக்கி கம்மை எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா கன் வந்து ரெடி ஆயிரும். ஐயோ மினி மிஸ் பாத்துடுச்சு, சீக்கிரமா ஓடு. இருடா இருடா, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், வேற பயமுறுத்தாத. ஓகே மக்களே, கம்யூனிகேஷன் ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ கன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த கன் வந்து ரெண்டு சைடுமே ஒர்க் ஆகும். மைக்கும் வந்து இந்த கன் வச்சு பண்ண வேண்டிய சில ஒர்க்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மைக் சைடுல இருக்க ஒரு குட்டி வர்க்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கன் எடுத்துட்டு வந்து லிஸ்கிட்ட கொடுத்துக்கலாம். அதாவது இந்த கேள்வியை இவன் கிராமி காலத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கான் மக்களே. என்னைக்கு எந்த பேய் வந்து டென்ஷன் ஆகி வாயிலே ஒண்ணு போட போதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, நம்ம எதுக்குள்ள வந்தோம்? நம்ம கையில மூணு டிராப் இருக்குதே, பேசாம போட்டு வெச்சு விட்டுடலாம்ல. அதாவது கண்ணுனா கூட ஸ்ட்ரைட்டா சுற்றலாம் மக்களே. டிராப் வச்சு டிராப்ல நம்ம காலை வைக்கலாம்னு வெச்சுக்கோங்கள, நம்ம கதை முடிஞ்சிரும். அதனால தான் வந்து உள்ள வந்து ஹைட் ஆயிட்டோம். எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லா விளையாடணும்ல, ஏன்னா லைஃப் வந்து கம்மியா ஆல்ரெடி சொல்லியாச்சு, மூணு தான் இருக்கு. டேய் எல்லாமே புதுசா இருக்குதுடா, ஏதுல போடுறது தொலைையாதீங்க, எப்படி ஓடணும் கூட தெரியாது. ஆமா மக்களே, அதுதான் இன்னும் பெரிய ஒரு ப்ராப்ளமே. எந்த சந்தில போனா எந்த இடம் வரும்னு கரெக்டா தெரியல. சோ கேர்ஃபுல்லா விளையாட வேண்டியதா இருக்கு. ஓகே, ஒரு வழியா கன் ரெடி. இப்ப இந்த கன்ன நேரா எடுத்து போய் லீஸ் கிட்ட கொடுக்கணுமா? இல்ல இல்ல, அதான் சொன்ன மக்களே, இங்க ஒரு பைப் மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒரு பைப்பை வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுல இருந்து ஒரு பிங்க் லிக்விட் வரும். அந்த லிக்விட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அதை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நேராக எடுத்துகிட்டு போய் லிஸ்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி சொன்னல அந்த ஃபியூஸ் மாதிரி இருக்குது, அதை ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போகும்போது மட்டும் பார்த்துப்போம், எதிர மட்டும் அந்த யாரை போகிறத வந்தால் ஒய்யால கைமா தான். இடே நீ வேற பயமுறுத்தாத, இவன் பயமுறுத்தியே நம்மளை சாவடிச்சிருவோம் போல இருக்கு மக்களே. கொஞ்சமாச்சும் தைரியமாக விளையாடலாம்னு நினைக்கிறேன், பட் விட மாட்டான். இந்த ஆடு யாரை போனவளே கண்ணு, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு எப்படி கொடுத்தது அப்படி ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே மக்களே, பட் வந்து இவன் என்னதான் பயம் கொடுத்தனாலும் கையில் கன்று இருக்கிற டைம் வந்து ஒரு தனி தைரியம் தான் வருது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. புல்லட் கம்மியா இருந்தா கூட அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து நிறைய ஆமோஸ்லாம் எடுத்து வச்சு சுட்டு சுட்டு தள்ளிரலாம். ஏண்டா மினி மில்சே, நீ வரதுக்கு நேரம் காலி இல்லையாடா. அது என்னடா, நாங்க வெளிய வந்தோனே நீ வெளிய வர. அது சர்ப்ரைஸ் அப்படிங்கற மாதிரி நம்மளுக்காகவே காத்துறந்த மாதிரி காத்துருக்கு. நல்ல வேளை இப்போதைக்கு நம்மள பார்க்கல மக்களே. பாத்துறதா என்னத்துக்கு கயாமையா கத்தி காட்டி கொடுத்துறோம். ஐயோ, கையில கன் வச்சிக்கிட்டே அப்படி பதுக்கி பதுக்கி போறதா இருக்குதே. ஆமா மக்களே, ஏனா வந்துட்டு இப்போதைக்கு ஆமோ கம்மியா இருக்கு. நம்ம இப்ப கரெக்ட்டா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குிறதுனால சூப்பர் பச்சை கலர்ல மாறிச்சு. ஓகே ரைட். அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அது ஓப்பன் பண்ணிச்சுல ஒரு டோரை, அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் இருக்குது, அதை எடுக்கணும். எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணு. யான் நம்ம இப்போ போட்ட சவுண்ட் அந்த கப்பைஸ் பண்ண எங்கே இருந்தாலும் ஆந்த வேலை வந்துகிட்டு இருப்போம். இது நீ வேற பயமுறுத்துவாரு. ஓகே மக்களே, நம்மளுக்கு ஸ்டெபிலைசிங் லிக்விட் கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னா, ஐயோ இந்த மினி மில்ஸுக்கு தொலை தாங்க முடியே. டே யான்டா, எங்கே போனாலும் இப்படி இம்சை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே மக்களே, அவங்க இம்சை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் ஓவர்கம் பண்ணி தான் வரணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மிக்சிங் அப்பாரடஸில் போடணும். நல்ல வேலை மினி மில்ஸ் போயிடுச்சு. சரி ஓகே, இந்த மினி மில்ஸ் போயிடுச்சு. அந்த பெரிய மினி மில்ஸ் எப்போ வரும்னு கொஞ்சம் பெரிய மினிமல்ஸ் வரதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மக்களே. இதில் கிட்டத்தட்ட மூணு வந்து லிக்விட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்று இப்போ போட்டோல ஸ்டெபிலைசிங் லிக்விடு, ரெண்டாவது ப்ரோட்டீனை, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைப்பு உடச்சு ஒரு பிங்க் கலர் லிக்விட் வந்துச்சுல, அதை தான் நம்ம வந்து உள்ளே போட வேண்டியது இருக்கு. தெரியலூடாது. ஓகே மக்களே, இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லை ப்ரோட்டீனை கலந்தாச்சு. அந்த பிங்க் கலர் லிக்விட் சொன்னல மக்கள், அது வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி நம்ம போகும்போது அதை லாஸ்ட் சாப்டர்ல ஒரு பூதம் குடிச்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, குண்டு பூதம், அந்த லிக்விட் தான் அது. சீக்கிரம் 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 போ, எதிரே வந்து தொலைய போறா. ஐயோ இருடா இருடா. ஓகே மக்களே, அந்த லிக்விட் வந்து நம்ம கையில் எடுக்க முடியாது, அதனால தான் பிப்பெட் எடுத்துட்டு போறோம். இந்த பிப்பெட்ல குடிச்சிட்டு வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கரெக்டான போர்ஷன்ல வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஒழுகிட்டு இருக்க ரோஸ் கலர் ஃப்ளூயிட பார்க்கும் போதே நீங்க சொல்லி வாய முடியல, கலர் கொலை பொழக்கிறதுக்கு வேகமா வந்துட்டான் நினைக்கிறேன் மக்களே. நல்ல வேலை நம்ம கம்யூனிகேஷன் ரூம்ல வந்து தப்பிச்சிட்டோம். இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவனை வர காப்பாத்தணுமே, நம்ம என்ன பண்ண போறோமோ. அதனாலதான் மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடணும். ஏன்னா மாட்டிக்கிட்டோம்னா லைஃப் வந்து காலி ஆயிரும். ஸோ லைஃபை நம்ம வேஸ்ட் பண்ணாம கட கட கடகடனு என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கு. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, பாதி ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியாது, எல்லாமே வருமோ தான் தெரியுது. ஸோ அதை அப்பப்ப முடிச்சிடணும். வெளியே போறேன் உள்ள வந்துடும். இருடா இருடா. ஓகே மக்களே, நம்ம டோர்லாம் லாக் பண்ணிட்டு இப்போ தான் பெரிய ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான போர்ஷன்ஸில் கலக்கணும். பட் எனக்கு என்னென்னா அந்த கரெக்டான போர்ஷன் தெரியாது. ஆஹா, உள்ள ஒரு மினி மில்ஸ் வரப்போகுது. இருங்க மக்களே, இதுக்கு ஒரு ட்ராப்பை வச்சிருவோம். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் அதை கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா என்ன அளவில் சேர்க்கணும்னு தெரியாது. நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த கப்பைஸ் பாண்டி உள்ள வந்தா நம்ம கதை முடிஞ்சிரும். பேசாம கன் ஏத்தவனே போட்டலாம். அதுவும் கரெக்ட் தான் மக்களே. ஏன்னா இந்த ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் போகும். ஸோ ஒரு தடவை நம்ம தப்பு தப்பாக போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ராடை போட்டுருவோம். என்ன இவ்வளவு சத்தம் போட்டு ஆளே காணும், இருக்கிறானா இல்லை அப்படியே ஊரை பார்த்து போயிட்டானா? எனக்கு என்னமோ தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் மக்களே. பேசாமல் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். திடீர்னு உள்ளே வந்தால் கூட கன் அப்பவே எடுத்து ஆன் ஸ்பாட்டில் வந்து போட்டு தள்ளிடலாம். வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ட்ரையல் அண்ட் எரரில் போட்டு 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 கரெக்டான போர்ஷன் கலப்போம். எனக்கு என்னமோ அந்த கப்பைஸ் பண்ணி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். நாம பேசாமல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இதுதானே மக்கள் இப்போ நான் சொன்னதான் சொல்லலை. நான் சொன்னதை அடிக்கடி காதுலேயே வாங்குறது இல்லை. கோமா ஸ்டேஜ்லேருந்து ஏஞ்சி ஏஞ்சி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கான். இருங்க இப்போ வேற அந்த மினிமல்ஸ் போச்சு. இப்போ மினிமேன் சத்தத்தை கேட்டு கண்டிப்பாக ராட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு மக்களே. வாங்க வெளியே ஒரு தடவை போய் பார்த்துருவோம். என்ன தடவிட்டு இருந்தா? டேய் உள்ள வாடா. ஐயோ டேய் எங்கடா போறே? அதாவது நம்ம பாத்துற கூடாது நினைக்கிறப்ப நம்ம சட்டன்னு பாத்துருவோம் மக்களே. நம்ம தேடி போகும்போது கண்ணில் நம்ம கண்டது நம்மள பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுவோம். இதுதான் ராட் கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. ஆஹா, இவோட நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ண ஓட பண்ணது போலவே. எப்படா இவன் வேற வந்தான்? சரி ஓகே மக்களே, இதுல பாதி அதுல பாதி அதுல பாதி அப்படியே ரெண்டு தடவை மூணு தடவை அப்படியே கலப்போம். ஓகே கரெக்டா கலந்துட்டோமா? ஓகே மக்களே, இதை எடுத்துட்டு போய் ஹேண்ட்ஸ் கொடுத்துடலாம். சீக்கிரம் 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 போடி. இவனுக்கு நம்மளுக்கு சாக் கொடுத்துட்டே இருக்கானுங்க.
அதாவது இந்த மினி மீல்ஸோட தொல்லை தான் மக்களை தாங்க முடியல ராடை விட. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு நம்ம அதை புச்சிக்கா மாத்தணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னல மக்களே அந்த வயர்ஸ்லாம் கட் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு, அதுல நம்ம வந்து அதனாலதான் அந்த ஃபார்ம்ல போட்டு உள்ள அனுப்பிட்டோம், கட் பண்ணி முடிச்சிருச்சு. நல்லவேளை வெளியில இன்டர் பண்ணி பார்த்தேன், ஆள காணோம். ஆஹா, அங்கதான் போயிட்டு இருக்கானா? ஒரு சீரு அது என்ன, எது புது டோர் வழியா போயிட்டு இருக்கான்? அவன் வந்துட்டு இப்ப நம்ம கம்யூனிகேஷன் ரூம்குள்ள அவனால வர முடியல மக்களே. அதே மாதிரி அவன் போற சில ரூம்ஸ் இருக்கும், அதுக்குள்ள நம்மளால போக முடியாது. சோ அதெல்லாம் வந்து அவனுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷல் பவர்ஸ். ஆமா, ஸ்டார்டிங்ல மூல ஒரு தண்ணி அடப்பால போட்டுட்டாங்களே, அது எதுக்கு தான் யூஸ் ஆகும்? அதை நான் சொல்லும் போது கேட்கணும் மக்களே. நம்ம முன்னாடியே சொன்னல, அந்த ரோபோட் மாதிரி ஒன்று படுத்துருச்சு, அதுக்கு பிரெயின் வைக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்பெல்லாம் கோமால தான் இருந்தான், அப்பப்ப எந்திரிப்பான், திடீர்னு மறந்துடுவான் கலர் கோழி, அப்படி இருக்கான். எனக்கு ஒரு ஒரு முறை இப்படி தோரத்து வரும்போதும் எங்க அந்த ஏழரை போனதும் எதிர நின்று இருப்பானே, பயமா இருக்குது. பயமூர்த்தி பயமூர்த்தி சாவடிக்காதடா. ஓகே மக்களே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிசோட ஒர்க்ஸ்லாம் மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு அவ தப்பிக்கிறதுக்கு. இப்போ மைக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணும். அவன் வந்து என்னெல்லாம் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து பிரெயின் வந்து மைக்கு தேவைப்படுது, அப்புறம் கன் வந்து தேவைப்படுது, அப்புறம் வந்து நம்ம ஒரு பிப்பட் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் லிக்விட் வந்து உள்ள போடுறதுக்கு அந்த பிப்பட் வேணும். ஓகே மக்களே, வந்து இப்போதைக்கு எழுந்திருக்கல, எந்திரிச்சா கூட இப்போ நம்ம கையில் கன் எடுத்துருவோம். கன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவனை ஒரே ஷூட்டாக போட்டு தள்ளிடலாம், திருப்பி படுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஆகணும், கொஞ்ச நேரம் தேடலாம் பொருள்லாம். இல்லை மக்களே, லிஸ்ட் சைடில் வந்து ஓரளவுக்கு எல்லா வேலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இதுக்கப்புறம் வந்து மைக் சைடில் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ரோபோட்டுக்கு இந்த பிரைன் இந்த திங்ஸ் எல்லாம் போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த டப்பா உள்ளங்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மூலமா தெரியல, ஏதோ கருப்பா பூச்சியை போட்டு அடைஞ்சிருக்கா மாதிரி. என்ன நான் சொல்றேன் பாருங்க மக்களே, அது குட்டியா இருக்கு அப்படின்னா அந்த ரோபோட்டுக்கு அந்த சைஸ்ல தான் வைக்கிறாங்க. எதிரே ஒரு மினி மில்ஸ் நின்னு இருக்குதே. ஐயோ, அந்த மினி மில்ஸ் கண்ணில் மட்டும் மாட்டிடக்கூடாது மக்களே, அப்படியே நைஸா போயிருவோம். இல்ல அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், சவுண்ட் போட்டு நாலஞ்சு மினிமல்ஸ் இழுத்து விட்டுறோம், பெரிய ராடி இழுத்து விட்டுறோம். இந்த வழி தான் தெரிஞ்சு சேஃபான வழி நினைக்கிறேன். நாம என்ன பண்ணுவோம், செட்டிங் போட்டு இந்த வழியை பயன்படுத்திக்கலாம். நீ என்ன சொல்ற? ஓகே மக்களே, நம்ம வந்து இவன் சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம், ஆல்ரெடி பிரைனை வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஆயில் பார்த்தோம்ல, அதை வந்து பிப்பட் எடுத்துட்டு வந்து புடிச்சிட்டு வச்சிடலாம். மக்களே, நாம ஆயில ஊத்தி அந்த புரோட்டோடைப் மினி பாட்டை ஏஞ்சி நடக்கிறதுக்குள்ள நீங்களே வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு வரும், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே மக்களே, பிப்பட் எடுத்தாச்சு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பொருள் பார்த்து தப்பா கஷ்டமாக்குது. ஒரே நேரத்துல ஒரு 9-10 பொருள் எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரே ஆளுக்கு மொத்தத்தை எடுத்துக்கலாம். 9-10 பொருள் கூட தேவையில்லை மக்களே, ஒரு 3 பொருள் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட நேரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்கும். ஒரு ஒரு தடவை மாறுற மாதிரி இருக்கு. என்ன சைஸ்ல டேமேஜ் ஃப்ளோர் போட்டுருக்காங்க, சட்டப்படி பார்த்தா ஆயில் ஊத்த ஃப்ளோர் தானே போடணும். அதெல்லாம் விட டர்ட்டி ஃப்ளோர்னு கூட போட்டிருக்கலாம் மக்களே. இவங்க வந்து வித்தியாசமாக இதை யோசிச்சு போட்டிருக்காங்க. ஒருவேளை ஆயில் பட்டு டேமேஜ் ஆயிடுச்சான்னு தெரியல. சீக்கிரம் 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 பண்ணி அந்த கப்பை பண்ணி வந்துட போறோம். இருடா இருடா. ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன் எடுத்துட்டு போய் அந்த ரோபோட்டை வந்து ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரோபோட் வந்து ஒரு ஷாக் மாதிரி வச்சதுல அது ஏஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமாண்ட் வேற கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆஹா, சூப்பர், மினி மில்ஸ் உயிர் வந்துச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து வந்து கமாண்ட் கொடுக்கணும் மக்களே. கமாண்ட் கொடுத்தா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். பட் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஸ்கிரீம் என்ன கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் லெந்தி ப்ராசஸா போகும் அந்த கமாண்ட் கொடுக்கறது. ஆமா மக்கள், இவர்கள் எவ்வளவு சைலண்டா நின்று
வந்திருக்கானே. இருங்க வரட்டும், வந்தது பொறுத்துலாம். இப்போ கமெண்ட் கொடுத்த நமக்கு ஏதாவது இந்த கோட ரேஞ்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரோபோட் என்ன மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டு, அதுக்கப்புறம் அப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சைட் போனால் கரெக்டாக இருக்கும் இருமுக்கில் ஒழுங்காக பார்த்துப்போம். ஓகே, லெஃப்ட் போகணும். லெஃப்ட் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு அப் போகணும். அப் போனதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே மேலே இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிடலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கலாம் அங்கே. ரைட், ஓகே. இந்த மினி மில்ஸ் நடந்து போகும்போது எதிர எந்த மில்ஸ் வராது. அதாவது புரிஞ்சு போச்சு மக்களே, நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல, இதனால தான் வந்து சனின்னு சொல்லிட்டு பாருங்க என்ன அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சரி ஓகே, நம்ம கண்ட்ரோல் ரூமில் விட்டாச்சு மக்களே. இங்கே போயிட்டு கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் படி அதை பண்ணிட்டு போகுது. இந்த பக்கம் ஒரு மினி மில்ஸ் வந்து சீக்கிரம் சீக்கிரம் விடா விடா. ஓகே மக்களே, அந்த ரோபோட் கரெக்டாக போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஸ்கேப் ரூட் ஓப்பன் ஆயிரும். நம்மளும் லிஸும் வந்து சேர்ந்து நம்ம ஜே இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த எஸ்கேப்பும் சக்சஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பரவாயில்ல, நாம நினைச்ச மாதிரி இல்ல, இந்த ரோபோட் நல்லா தான் வளர்ந்துடு. ஆமாம் மக்களே, பின்ன அந்த ரோபோட் வந்து யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஐஸ்கிரீம், நம்ம அதில் இருக்க பாத்தில எடுத்து உள்ளே வச்சுருக்கோம்ல, அது நல்லா தான் வேலை செய்யும். கமெண்ட் மட்டும் நம்ம அழகாக கரெக்டாக கொடுத்ததுனால அது நம்ம பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு போறாங்க ஏன் மூணு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னு பார்த்தீங்கன்னா, நாலாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆன சார்லி கடைசி என்ன பக்கம் கேக் சாப்பிட்டு இருந்தான். இந்த ரூம்க்கு வந்தானான்றது எனக்கு டவுட் தான். எனக்கு புரியாத ஒரு விஷயம் நான் இது அழகா ரூம்ல எடுத்து போய் சாப்பிட்டுருக்கலாம். மக்கள் ஐஸ்கிரீம் மேன் வர வரைக்கும் இங்கேயே சாப்பிட்டுருக்கான். நெக்ஸ்ட் என்ன பண்றான், எங்கடா ஓடுறான், எங்க போயிட்டு வரும். ஸோ ஸ்டே டியூன், நம்ம வந்து ஐஸ்கிரீம் மெயிட் போடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். இதோட வந்து இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த கட்சீனுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் என்ன கட்டுறாங்க, இருங்க இன்னும் கட்டுறாங்க யாரையோ. ஹே, இது மக்களே ஈவில்லன். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவில்லன் ஸ்டோரி வரும்னு சொன்னாலும் ஐஸ்கிரீம் மெயிட்டில் ஈவில்லனும் வராங்க. இது எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் நம்ம ஐஸ்கிரீம் மெயிட் போடணும் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் செவன் சாப்டர் செவனுக்கு வந்துட்டு ஒரு லைக் டார்கெட் இருக்குது. ஒரு 15K லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சீக்கிரமாகவே ஐஸ்கிரீம் 8 வந்துட்டு போட்டு ஐஸ்கிரீம் சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமாக லைக் போடுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துருந்தேன் எல்லா செலிபிரேஷன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிட் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகணும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா. பை பை, லவ் யூ ஆல்.